தமிழகத்தில் இன்று 25 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் 21 தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென்காசி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூரில் கனமழை பெய்யக்கூடும். வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், நாகையிலும் கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்காலிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒருசில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஊத்தங்கரையில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருபுவனத்தில் 10 சென்டிமீட்டரும் நத்தத்தில் 9 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும். தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசும். இங்கு மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என தெரிவித்திருக்கும் வானிலை மையம் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் 16 வயது சிறுமியிடம் கருமுட்டை பெற்ற விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட பெண்ணிடம் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சூரப்பட்டி வலசு பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியின் கருமுட்டை விற்றது தொடர்பாக அவரது தாய், தாயின் இரண்டாவது கணவர் சையத் அலி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இடைத்தரகராக செயல்பட்ட மாலதி, ஆதார் அட்டையில் திருத்தம் செய்து கொடுத்த ஜான் உள்ளிட்டோரையும் ஈரோடு தெற்கு காவல் ஆணையர் கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஈரோடு, சேலம், பெருந்துறை, ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளின் நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இடைத்தரகர் மாலதியின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதை கண்டறிந்த போலீசார் அவரை 5 நாட்கள் காவலில் எடுக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த ஈரோடு நீதிமன்றம் மாலதியை ஒரு நாள் காவலில் எடுக்க போலீசாருக்கு அனுமதி அளித்தது. இதையடுத்து மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கனகேஸ்வரி தலைமையில் மாலதியிடம் விசாரணை நடைபெறுகிறது. சிறுமிக்கும் மாலதிக்கும் இடையேயான பழக்கம், வங்கிக் கணக்குக்கு பணம் வந்தது எப்படி என்பது தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வரும் திங்கட்கிழமை முதல் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வரும் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் பிரகாஷ் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்கூடிய 10 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தங்கள் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையிட்டனர். அப்போது கொரோனா அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி பிரகாஷ், வரும் 20 தேதி முதல் முகக்கவசம் அணிந்து வராதவர்கள் நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றார். மேலும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் வழக்கிற்கு தொடர்பில்லாதவர் உயர்நீதிமன்றத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை 80% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழி வழங்கும் விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மூத்த நிர்வாகிகள் 500 பேருக்கு தலா 10,000 ரூபாய் சன்மானம் மற்றும் புத்தாடையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக மேடையில் பேசிய முதலமைச்சர் கொரோனா பாதிப்பு மற்றும் நிதி பற்றாக்குறைக்கு இடையே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். 80% மேல தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழிகளை காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய 20% நான் உறுதியோடு சொல்றேன், அதையும் உறுதியாக காப்பாற்றுவான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது. சென்னை தாம்பரம் அருகே சாலையை கடக்கும் என்ற மூதாட்டி இருசக்கர வாகனம் மோதி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குறுக்குப்பேட்டை பகுதியில் சென்ற வனஜா என்ற 55 வயது மூதாட்டி முடிச்சூரல் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது சாலையை கடக்க முயன்ற அவர் மீது அந்த வழியாக அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் மோதியது. பலத்து காயமடைந்த வனஞ்சாவை மீட்டு அக்கம் பக்கத்தினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையில் காவிரி மேலாண்மை வாரிய தலைவர் எஸ் கே ஹல்தர், காவிரி மேலாண்மை வாரிய ஒழுங்காற்றுக்குழு தலைவர் நவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். வலது கரை மற்றும் இடது கரையில் ஆய்வு நடத்தியவர்கள் அணைக்கு நீர்வரத்து, நீரிருப்பு, நீர்த்தேவை,
வெளியேற்றம் பராமரிப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். வரும் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஆணையத்தின் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதிகாரிகள் மேட்டூரில் ஆய்வு நடத்தியுள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக உதயநிதி நற்பணி மன்ற நகர செயலாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ரேடியல் சாலையில் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடப்பதாக தகவல் கிடைத்ததால் போலீசார் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலையில் உள்ள முட்புதலில் மறைந்திருந்த அர்ஜுனனை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர் கஞ்சா விற்பனை செய்பவர் என தெரியவந்த நிலையில் அவர் மூலம் பல்லாவரத்தைச் சேர்ந்த தினேஷை தொடர்பு கொண்டனர். அங்கு வந்து தினேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இவர் உதயநிதி நற்பணி மன்ற பல்லாவரம் நகர செயலாளராக இருந்து வருகிறார். மற்றொரு கஞ்சா வியாபாரியான அருண் தேடப்பட்டு வருகிறார். ஈரோடு மாவட்டத்தில் திம்பம் மலைப்பாதையில் பெய்த கனமழையால் திடீரென அருவிகள் தோண்டியிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், விவரம் என்ன? வணக்கம் விஷ்ணு. தாளவாடி மற்றும் சத்தியமங்கலம் திம்பம் ஆசனூர் பகுதிகளில் கடந்த 3 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திம்பம் மலைப்பானையானது 27 கொண்டகிழ்ச்சி வளைவுகள் கொண்டது. இந்த மலைப்பாதையில் தற்பொழுது அதிக மழை காரணமாக தற்காலிக அருவிகளும் சாலையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மாலை 6 மணிக்கு மேல் கனரக வாகனங்கள் மற்றும் அனைத்து வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதிக மழை மற்றும் சாலையில் அதிக தண்ணீர் செல்வதால் தற்போது வாகனங்கள் ஊர்ந்து சென்று வருகிறது. தற்பொழுது இந்த ரம்மியமான காட்சியை வாகனங்கள் செல்வோர் நின்று செல்பி எடுத்தும் வீடியோவாக வெளியிட்டும் வருகின்ற விஷ்ணு. தினேஷ், இதன் காரணமாக போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு இடங்கள் இந்த மாதிரி நடைபெற்றிருக்கிறது? தற்பொழுது 27 கொண்டை வீசுகளில் 3 இடங்களில் தற்காலிக அருவிகள் தோன்றி சாலையில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் போன்ற தண்ணீர் செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் வழக்கமாக செல்லும் வேகத்தை விட சற்று மெதுவாகவே செல்வதால் போக்குவரத்து நெரிசலானது ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உள்ளது. மாலை 6 மணிக்கு மேல் வாகனங்கள் செல்ல முடியாது என்பதால் வாகனங்கள் அப்படியே ஊர்ந்து செல்வதை காட்சியும் நாம் பார்க்க முடியும். நன்றி தினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் அதிமுக அரசு நிறைவேற்றிய நல்ல பல திட்டங்களை திமுக அரசு புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். இதற்காக போளூர் வந்த இபிஎஸ்க்கு வழிநெடுகளும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் சாலை ஓரம் இபிஎஸ் படத்துடன் கூடிய பிரம்மாண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கழக பொதுச் செயலாளரே வருக வருக என்று வரவேற்புடன் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து 1500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அப்போது அரிசிப்பை புடவை தென்னங்கன்று உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். முன்னதாக பேசிய இபிஎஸ் மாணவர்களின் நலன் கருதி அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் உட்பட பள்ளிக்கல்வித்துறையில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தங்கள் ஆட்சியின் போது அடிக்கல் நாட்டிய மற்றும் அறிவித்த திட்டங்களை தான் தற்போது அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆட்சியில் குடிமராமத்து பணியை சிறப்பாக நிறைவேற்றியதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.